गाइस நான் உங்க திலீப் கிஷன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அண்ணா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பார்த்தனா இப்ப அண்ணா யுனிவர்சிட்டில 2013 அண்ட் 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் ரிசல்ட் வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான ரிசல்ட் வந்து வந்தது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் டீடைலா வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா WH6 அப்படிங்கற போல நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும். சோ WH6னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா அந்த எக்ஸாம் வந்து உங்க காலேஜ்ல ப்ராக்டர் தான் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணாங்க நீங்க எக்ஸாம் எழுதும் போது. ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் வந்து உங்க காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து WH6 அப்படின்ற அப்போல வந்தது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா WH6னா வந்து மால் பிராக்டிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து மால் பிராக்டிஸ் கிடையாது. உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் உங்க காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணல. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி WH6 அப்படின்ற அப்போல வந்திருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா WH1னா மால் பிராக்டிஸா அப்படின்ற அப்போல நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இல்லைங்களா மால் பிராக்டிஸ்ல வந்து புக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற அப்போல நீங்க கேட்டிருந்தீங்க. WH1னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எக்ஸாம் எழுதுனீங்களே அப்ப AI தான் உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் தான் வந்து உங்களை ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா AIக்கு நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற அப்போல அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சர்க்கிளே வந்து காமிச்சிருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா AI வந்து என்ன பண்ணிருக்கு நீங்கள் வந்து சஸ்பெக்டட் ஃபார் மால் ப்ராக்டிஸ் அப்படின்ற போல பண்ணியிருக்கு. இது வந்து மேனுவலாக பண்ணதில்லை AI பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் வீடியோ வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஃபைன் அண்ட் வார்னிங்கோட விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி மால் ப்ராக்டிஸ் பண்ணலனா இப்போ அடுத்த முறை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா WH1 அப்படின்னு வந்த உடனே அவங்க மற்ற வீடியோஸ்லாம் வந்து அப்படியே செக் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லாத்துக்குமே சில பேருக்கு WH1 அப்படின்ற போல போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அடுத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா WHL அப்படின்ற போல மோஸ்ட்டாக வந்திருக்கு அது மாதிரி ரிசல்ட்டு. WHL அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு லாகின் இஷ்யூ வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது எப்படின்னா இப்போ 1லேருந்து 5 க்வெஸ்சன் நீங்கள் எழுதிருப்பீங்க. டக்குன்னு உங்களுக்கு லாகின் இஷ்யூ வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்கும். மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா WHL அப்படின்ற போல வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. உங்களுடைய வீடியோவை மறுபடியும் செக் பண்ணுவாங்க. அதாவது எப்படி செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல என்ன தெரியுது அதாவது நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் உங்கள் டிஸ்பிளேல அதாவது ஸ்க்ரீனில் வந்து என்ன தெரியுதோ அது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற போல சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் அந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா WHL அப்படின்னா லாகின் இஷ்யூ வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா WHG10 இப்படின்ற போல நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ WHG10னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ வீடியோலாம் வந்து ஃபுல்லாகவே ப்ராசஸிங்கில் இருக்கு. ஸோ அது உங்கள் வீடியோஸ்லாம் இப்போ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா WH13 அப்படின்ற போல கொஞ்சம் பேருக்கு தான் வந்திருக்கு. எதுக்குன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் மே வந்து ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் ஃபீஸ்லாம் வந்து காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பே பண்ணணும். ஸோ உங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து ஃபீஸ் பே பண்ணாததுனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது ரிசல்ட் WH13 வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மறுபடியும் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து உங்கள் காலேஜ் வந்து ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து உங்கள் ரிசல்ட் எல்லாமே வரும். அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து WHRX அப்படின்ற போல வந்திருக்கு. WHRX வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிற டேட் வந்து அவங்க என்ன சொல்லலை அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து சொல்லிடுவாங்க டேட் எப்போ அப்படின்ட்டு. அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்த வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபெயில் கிடையாது. மறுபடியும் அவங்க வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் மறுபடியும் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.